வாங்க அமிகுருமி பழகலாம். இப்போ நம்ம அமிகுருமி பேசிக்ஸ் எல்லாம் போட்டு பழகிட்டோம், ஒரு குட்டி ஸ்பியரும் செஞ்சு பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் ப்ராப்பராக ஒரு அமிகுருமி டாய் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். இப்போது நம்ம ஊரில் ஒரு ட்ரெடிஷன் இருக்குது, இந்த எம்ப்ராய்டரிலாம் பழகணுன்னா முதல் ஒரு வாத்து டிசைன், அப்புறம் இந்த க்ரோஷே கூட எல்லாம் பண்ணோன்னா அதுலேயும் ஒரு வாத்து டிசைன் அப்படின்னு போட்டிருப்போம். ஸோ அதனால் அந்த ட்ரெடிஷனை கீப் அப் பண்ணுற மாதிரி அமிகுருமி டாய்லேயும் ஒரு மொதல் ஒரு வாத்து டிசைன் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோவில் மொதல் இந்த டக்கோட ஹெட்டை செஞ்சு பார்ப்போம். மொதல் இங்கே மேலேருந்து மேஜிக் சர்க்கிள் போட்டு ஆரம்பித்து அப்படியே சுற்றி ஸ்பைரலாக க்ரோஷே பண்ணி இந்த டக் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். முந்தின வீடியோ மாதிரியே பேட்டர்ன் வந்து சப்டைட்டில்ஸில் இருக்கும், அண்ட் அதுக்குரிய டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து நான் சொல்கிறேன் வீடியோவில் செய்யும் போதே. அதை ஃபாலோ பண்ணி நம்ம எப்படி இந்த டக் ஹெட்டை செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டக்கை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 8-ply ஆக்ரலிக் யான் எடுத்திருக்கேன், 2.75 mm க்ரோஷே ஹூக் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட எந்த மீடியம் வெயிட் யான் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இதே திக்னஸில் இருக்கிற எந்த நூல் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கிற நூல் யூஸ் பண்ணாலும் அதே ரிசல்ட்ஸ் தான் வரும். மேபி கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கும்னு நினைக்கிறேன், பட் டசன்ட் மேட்டர், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹூக் வந்து 2.5-லேருந்து 3 mm எந்த ஹூக் வச்சுருந்தீங்கனாலும் அதை யூஸ் பண்ணி வாங்க இந்த அமிகுருமி டாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ மேஜிக் சர்க்கிள் போடுறதுக்கு லெஃப்ட் ஹேண்டில் யான் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு ரெண்டு ஃபிங்கரில் சுற்றி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சர்க்கிள்குள்ளே ஹூக் இன்சர்ட் பண்ணி யானை புல் பண்ணி ஒரு செயின் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சர்க்கிள்குள்ளே தான் இப்போ ஸ்டிச்சஸ் போடணும். இப்போ மேஜிக் சர்க்கிள் போட்டாச்சு, அந்த மேஜிக் சர்க்கிள்குள்ளே ஹூக் இன்சர்ட் பண்ணி ஒரு சிங்கிள் க்ரோஷே, மொத்தம் 6 சிங்கிள் க்ரோஷே போடணும் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு. 1, 2, 3, 4, 5, 6 மொதல் ரவுண்டில் இந்த மேஜிக் சர்க்கிள்குள்ளே 6 சிங்கிள் க்ரோஷே போட்டோம். அப்புறம் டெய்ல் எண்டை பிடிச்சி இழுத்தீங்கன்னா சர்க்கிள் சின்னதாயிரும். அதுக்கப்புறம் அதோ அந்த மொதல் செயினை விட்டுட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேக்குள்ளே தான் க்ரோஷே பண்ணணும். அடுத்த ரவுண்டை ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேக்குள்ளே 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். அதே இடத்துல ஹூக்கை இன்சர்ட் பண்ணி 2வது சிங்கிள் க்ரோஷையும் போடுறேன். ஸோ இதே மாதிரி இருக்கிற ஒரு ஒரு ஸ்டிச்சிலையுமே 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். அப்படியே போட்டு வந்தோன்னா நம்மளுக்கு மொத்தம் 12 சிங்கிள் க்ரோஷே இருக்கும். ஸோ மொதல் ரவுண்டில் வந்து 6 சிங்கிள் க்ரோஷே, 2வது ரவுண்டில் ஒரு ஒரு ஸ்டிச்சிலையுமே 2 சிங்கிள் க்ரோஷே. இப்போ நான் 6 போட்டிருக்கேன். ஸோ 7, 8, 9, 10, 11, 12 இப்போது மொத்தம் 12 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கிளாக் வைஸில் தான் ஒர்க் பண்ணணும். இதோ இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ரவுண்ட் 3. இப்போ அடுத்தடுத்த ரவுண்டு போட போட ஸ்டிச்சு நிறைய ஆயிரும். அப்போ நம்மளுக்கு ரவுண்ட் எங்கே ஆரம்பிக்குது முடியுது அப்படின்னு கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும். அதனால் இது மாதிரி ஒரு சின்ன பீஸ் நூல் எடுத்து ஸ்டிச் மார்க்கராக யூஸ் பண்ணிக்கிறேன். சும்மா அந்த இடத்துல வச்சுட்டு க்ரோஷே பண்ணுவேன், ஸோ தட் எனக்கு எந்த இடத்துல ரவுண்ட் ஆரம்பிக்குது அப்படின்றது வந்து தெரியும். இதில் ஆரம்பித்து திரும்பி இந்த நூல் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன்னா ரவுண்ட் முடிஞ்சிடுச்சு. இப்போ 3வது ரவுண்ட் ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ், இன்க்ரீஸ்னால் அதே ஸ்டிச்சிலே 2 சிங்கிள் க்ரோஷே போடுறோம். ஸோ மொதல் சிங்கிள் க்ரோஷே, அதே இடத்துல ஹூக் இன்சர்ட் பண்ணி 2வது சிங்கிள் க்ரோஷே. இதான் பேட்டர்ன் ரவுண்ட் 3க்கு. ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கு அட்ஜஸ்டிங் ஸ்டிச், அதாவது அடுத்து உள்ள ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ், இன்க்ரீஸ்னால் அதே இடத்துல 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். ஸோ ரவுண்ட் 3க்கு என்ன பேட்டர்ன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ் அப்படின்னு மாற்றி மாற்றி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக சுற்றி போட்டுட்டு வாங்க. இந்த ரவுண்டோட முடிவில் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ரவுண்ட் 3ஓட கடைசி ஸ்டிச்சுக்கு வந்துட்டேன். கடைசி ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். போட்டோன்னே ஏதோ நம்ம போட்ட ஸ்டிச் மார்க்கர் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம்.
நம்மளுக்கு இந்த ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்கிறோம். அதுக்கு இந்த நூலை அந்த பக்கம் சும்மா தள்ளி விடுறேன். ஸோ தட் இந்த இடத்துல இருந்து தான் ரவுண்ட் ஃபோர் ஆரம்பிக்குதுன்னு மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் ரவுண்ட் ஃபோருக்கு என்ன ஸ்டிச்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, மூணாவது ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ். அதே ஸ்டிச்சில் ரெண்டு சிங்கிள் க்ரோஷே போட்டேன். முதல் சிங்கிள் க்ரோஷே, ரெண்டாவது சிங்கிள் க்ரோஷே. ரவுண்ட் ஃபோருக்கு வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்து ஒரு இன்க்ரீஸ், ரெண்டாவது சிங்கிள் க்ரோஷே, மூணாவதாக ஒரு இன்க்ரீஸ். அதே ஸ்டிச்சில் ரெண்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுடலாம். இதே மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாக சுற்றி போட்டுட்டு வாங்க. ஸோ இந்த இடத்துல வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சுற்றி ஒரு சிங்கிள் க்ரோஷே, சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ் போட்டுட்டு வாங்க, பார்க்கலாம். இப்போ ரவுண்ட் ஃபோரோட கடைசி செட் ஆஃப் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் கடைசி ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ். அதாவது கடைசி ஸ்டிச்சில் ரெண்டு சிங்கிள் க்ரோஷே போட்டோன்னா நம்ம ரவுண்ட் ஃபோரை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஸ்டிச் மார்க்கரை மூவ் பண்ணிக்கோங்க. டு மார்க் தட் ரவுண்ட் ஃபோர் ஹேஸ் எண்டட் அண்ட் அதுக்கப்புறம் ரவுண்ட் ஃபைவ் ஆரம்பிக்க போகிறோம். மார்க் பண்ணியாச்சு. அடுத்து ரவுண்ட் ஃபைவ்க்கு என்ன பேட்டர்ன்னா சிங்கிள் க்ரோஷே அரவுண்டு, அதாவது சுற்றி எந்த இன்க்ரீஸும் இல்லாமல் இருக்கிற ஒரு ஒரு ஸ்டிச்லேயுமே ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ நம்மளுக்கு ரவுண்ட் ஃபோரோட முடிவில் 24 ஸ்டிச்சஸ் இருந்துச்சு. ரவுண்ட் ஃபைவ்ல எந்த இன்க்ரீஸும் இல்லாமல் சுற்றி சிங்கிள் க்ரோஷே போடுறதுனால ரவுண்ட் ஃபைவ்லேயும் நம்மளுக்கு 24 ஸ்டிச்சஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளாட் சர்க்கிளாக இருந்துச்சு. இந்த ரவுண்டில் எந்த இன்க்ரீஸும் போடாமல் அதே ஸ்டிச்சு அதே அளவு ஸ்டிச் போடுறதுனால கொஞ்சமாக அது எந்திரிக்க ஆரம்பிக்கும். இதோ ஒரு குட்டி கிண்ணம் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டுருக்கோம். ஸோ சுற்றி ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷையாக போட்டுட்டு வரணும் ரவுண்ட் ஃபைவ்க்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே இருக்கிற பக்கம்தான் உள்ளே வரும், வெளியிலேருந்தா அழகாக ஸ்பைரலாக தெரியுதுல்ல, இதுதான் வெளியில் வர்ற பக்கம். ஸோ இதே மாதிரி ரவுண்ட் ஃபைவை முடிச்சுட்டு ரவுண்ட் சிக்ஸ் அண்ட் ரவுண்ட் செவனுக்கு சிங்கிள் க்ரோஷே அரவுண்டாக சுற்றி 24 ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வரணும். இப்போ நம்ம சுற்றி ஸ்பைரலாக க்ரோஷே பண்ணிகிட்டே வந்துட்ருக்கோம். எத்தனை ரவுண்ட் போட்டிருக்கோம்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 7 ரவுண்ட் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்து இப்போ 8வது ரவுண்ட் போட போகிறோம். 8வது ரவுண்ட் போடுறதுக்கு ஸ்டிச் மார்க்கரை போட்டு வச்சுக்கோங்க. போட்டுட்டு ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 8வது ரவுண்டில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, மூணாவது ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கப்புறம் 4வது ஸ்டிச்சில் தான் இன்க்ரீஸ் போடுறோம். 4வது ஸ்டிச்சில் ரெண்டு சிங்கிள் க்ரோஷே போடணும். ஸோ இதே ஸ்டிச் பேட்டர்னை இந்த ரவுண்டில் ரிப்பீட் பண்ண போகிறோம். என்னென்னா மூணு சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ். ஸோ சிங்கிள் க்ரோஷே, சிங்கிள் க்ரோஷே, தேர்ட் சிங்கிள் க்ரோஷே, அதுக்கப்புறம் 4வது ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ், 4வது ஸ்டிச்சில் ரெண்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுடலாம். ஸோ இதே மாதிரி சுற்றி இந்த ரவுண்ட் 8ல போட்டுட்டு வரணும். போட்டுட்டு இந்த ரவுண்டில் மொத்தம் எத்தனை ஸ்டிச் இருக்குன்னா 30 ஸ்டிச்சஸ் இருக்கணும். இங்கே வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு போட்டுட்டு வாங்க. இப்போ ரவுண்ட் 8 போட்டு முடிச்சிட்டேன். இந்த ரவுண்டில் தான் நான் வந்து கண்ணை மாட்ட போகிறேன். அதனால் அடுத்த ரவுண்ட் ப்ரொசீட் பண்ணுறதுனால இந்த ரவுண்டை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இன்னொரு ஒரு வெள்ளை கலர் நூல் வச்சு இந்த ரவுண்டை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போவுமே நீங்கள் வந்து கண்ணை மாட்டுறதுனால மாட்டலாம். ஆனால் ஃபுல்லாக ஹெட் பண்ணதுக்கப்புறம் கண்ணு மாட்டினா உங்களுக்கு இன்னும் பெட்டராக ஐடியா இருக்கும், இன்னும் டால் டிசைன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும்.
So round 8 mark pannittu round 9 poda aarambichiralam. Stitch marker move pannikonga. Pannittu round 9 aarambikka porom. Round 9 ku enna pattern na sutti single crochet podanum. Endha increase um decrease um kedaiyadhu. Sutti 1 single crochet in each stitch. Round 8 la vandu nammalku 30 stitches irundhanaala round 9 layum 30 stitches dhaan irukum. அதுக்கப்புறம் ரவுண்ட் 9 போட்டதுக்கப்புறம் ரவுண்ட் 10க்கும் சுற்றி சிங்கிள் க்ரோஷே தான். ஸோ ரவுண்ட் 9ஐயும் ரவுண்ட் 10ஐயும் போட்டுட்டு வாங்க. இந்த இடத்துல வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ரவுண்ட் 9 ரவுண்ட் 10 ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போது ரவுண்ட் 8 9 10 போட்டு முடிச்சிட்டோம். அடுத்து ரவுண்ட் 11 போட போகிறோம். ஸ்டிச் மார்க்கரை வந்து மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு ரவுண்ட் 11 எப்படி போட போகிறோன்னா, முதல் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, ரெண்டாவது ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, மூணாவது ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே. அடுத்து நாலாவது ஸ்டிச்சில் ஒரு டிக்ரீஸ் போட போகிறோம். அது எப்படி போட போகிறோன்னா, இப்போ ரெண்டு லூப் இருக்கு இல்லையா, அதில் ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஹூக் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த யான் ஓவரும் கிடையாது, பக்கத்தில் இருக்கிற ஸ்டிச்சோட ஃப்ரண்ட் லூப்லேயும் இன்சர்ட் பண்ணி இப்போ தான் யான் ஓவர் பண்ணி முத இருக்கிற அந்த ரெண்டு லூப்லேயும் யான் புல் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஹூக்கில் ரெண்டு லூப் இருக்கும், அது வழியாக யான் புல் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டிக்ரீஸ். ஸோ இதே மாதிரி மூணு சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ் அப்படின்னு இந்த ரவுண்டு ஃபுல்லாக சுற்றி போட்டுட்டு வாங்க. ரெண்டு மூணு டிக்ரீஸ். ஸோ ஃப்ரண்ட் லூப்குள்ளே ஹூக் இன்சர்ட் பண்ணும். இதுலேயும் ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு யானை வந்து அந்த ரெண்டு லூப் வழியாகவும் புல் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இருக்கிற ரெண்டு லூப் வழியாக புல் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டிக்ரீஸ். இதே மாதிரி சுற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு 24 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல வீடியோ பாஸ் பண்ணிட்டு போட்டு வாங்க. ரவுண்ட் 11 போட்டாச்சு, இப்போ ரவுண்ட் 12 போட போகிறோம். ரவுண்ட் 12க்கு வந்து முதல் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, ரெண்டாவது ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, மூணாவதாக ஒரு டிக்ரீஸ். டிக்ரீஸ் எப்படி போடணும்னு நம்மளுக்கு தெரியும்ல, ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஹூக் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த ரெண்டு ஃப்ரண்ட் லூப் வழியாகவும் யான் புல் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டு லூப்பில் யான் புல் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு டிக்ரீஸ். இதே மாதிரி ரெண்டு சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ். முதல் சிங்கிள் க்ரோஷே, ரெண்டாவது சிங்கிள் க்ரோஷே, ஒரு டிக்ரீஸ். இப்படியே போட்டு வந்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் 18 ஸ்டிச்சஸ் இருக்கணும் இந்த ரவுண்டில். ஸோ இங்கே வீடியோ பாஸ் பண்ணிட்டு சுற்றி போட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் ரவுண்ட் 13 போட்டுடலாம். இப்போ ரவுண்ட் 13 போட்டுடலாம். இதுதான் நம்மளோட கடைசி ரவுண்டு. இந்த ரவுண்டில் என்ன பண்ண போகிறோன்னா, முதல் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டிக்ரீஸ். ஸோ ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கப்புறம் ஒரு டிக்ரீஸ். இப்போ நான் வந்து இன்னொரு விதமாக ஒரு டிக்ரீஸ் செஞ்சு காமிக்கிறேன். இது வந்து ஒரு பேசிக் டிக்ரீஸ் மெத்தட். ஸோ ரெண்டு லூப்லேயுமே யானை ஹூக் இன்சர்ட் பண்ணி யான் புல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மூணையும் சேர்த்து ஒரு டிக்ரீஸ் ஸ்டிச் போடுறேன். ஆனால் இது வந்து அந்த அளவுக்கு நீட்டாக இருக்காது. நம்மளோட டால் வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்காது. அதனால தான் நம்ம வந்து இந்த இன்விசிபிள் டிக்ரீஸ் போடுறோம். அதாவது அந்த ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் இன்சர்ட் பண்ணி போடுறோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சுக்கு பேர் வந்து இன்விசிபிள் டிக்ரீஸ். இப்படி போட்டோன்னா டிக்ரீஸ் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ
ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு டிக்ரீஸ் இப்படின்னு இந்த ரவுண்டு ஃபுல்லாக சுற்றி போட்டுட்டு வரணும். மொத்தம் நம்மளுக்கு 12 சிங்கிள் க்ரோஷே இருக்கும் இந்த ரவுண்டோட முடிவில். ஸோ இங்கே வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு போட்டுட்டு வாங்க, பார்க்கலாம். அவ்வளோதான், டக்கோட ஹெட்டை போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இதை எப்படி ஃபினிஷ் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் என்ன பண்ணுவேன்னா, ஹூக்கை வந்து பக்கத்து ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணிக்கிடுவேன். பண்ணி யானை வந்து ரெண்டு லூப் வழியாகவும் புல் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிச்சை போட்டுக்கிடுவேன். டிஃப்ரெண்ட் பீப்புள் டூ இட் டிஃப்ரெண்ட்லி, உங்களுக்கு எப்படி போடணும்னு போட்டால் வசதியாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நூலை வெட்டிட்டு முடிச்சை போட்டு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த கருப்பு நூல் நம்மளுக்கு இனிமேல் தேவையில்லை, அதை அப்படியே ஈஸியாக புல் பண்ணி எடுத்தீங்கன்னா வந்துடும். அப்புறம் இந்த வெள்ளை நூல் வச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 8th ரோ அங்கே தான் வந்து நம்மளுக்கு கண் வரப்போகுது. அது இருக்கட்டும், அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். இதுக்கு பேர் தான் சேஃப்டி ஐஸ். இது எங்கே அமேசானில் வாங்கலான்னு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இது இது இருந்துச்சுன்னா எப்படி கண் மாட்டுறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இது இல்லாமலேயும் எப்படி செய்யலான்னு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சேஃப்டி ஐஸ் எடுத்துக்கோங்க. இப்போது 8th ரோவில் கரெக்டாக அதோட ஆப்போசிட் சைட் போய்க்கோங்க. அதாவது இந்த இடத்துல தான் வந்து நல்லா நீட்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் ஸ்டிச்சு. அங்கே போயிட்டு கண்ணை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பின்னால் வந்து இந்த மாதிரி நீட்டிகிட்டு இருக்கோம், அது வந்து இந்த திருகா நீ மாட்டுற மாதிரி அந்த பின்னால் இருக்கிற ஸ்க்ரூவை வந்து மாட்டிட்டிங்கன்னா அப்படியே கலராமல் இருக்கும் சேஃப்டி ஐஸ். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் டாய்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சேஃப்டி ஐஸ் மாட்டுறது வந்து ரொம்ப பெட்டரு. அப்புறம் ரெண்டாவது கண்ணை வந்து ஒரு 6 ஸ்டிச்சஸ் தள்ளி மாட்டினிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபர் டாய்லாம் ஸ்டஃப் பண்ணுவோம்ல, அந்த பஞ்சு எடுத்து இனிமேல் ஹெட்டை ஸ்டஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு உள்ளே ஸ்டஃப் பண்ணுங்கள். மொத்தமாக உள்ளே அமுக்காதுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டஃப் பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும். இப்போ ஸ்டஃப் பண்ண டாய் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும், உள்ளே எதுவும் கேப்லாம் இருக்கக்கூடாது. அதுக்குன்னு ரொம்ப டைட்டாக ஸ்டஃப் பண்ணிங்கன்னா உள்ளே ஸ்டஃப் பண்ண பஞ்செல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா கரெக்டாக ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணுங்கள். ஷேப் வந்து நல்லா ரீட்டெயின் ஆகிற மாதிரி, ஹெட் வந்து பார்க்குறக்கு ஹெட் மாதிரி இருக்கணும்.